தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் நபராக சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் விஜய். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணிக்க அழைப்பு. அதிமுக தேர்தல் ஆவணங்களில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் மனு. ஈரோடு இடைத்தேர்தல் போல கட்சி ஆவணங்களில் அவைத்தலைவர் கையெழுத்திட அதிகாரம் அளிக்க கோரிக்கை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மீண்டும் விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகள் ஒதுக்கீடு. இரண்டு தொகுதிகளிலும் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என திருமாவளவன் அறிவிப்பு. திமுக தலைமையிலான கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக வைகோ அறிவிப்பு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மீண்டும் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் எனவும் உறுதி. மாநிலங்களவை சீட்டு கேட்பது எங்கள் உரிமை என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். அதிமுக, பாஜக என இரண்டு தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் வேறு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது. தமிழ்நாடு அரசின் முறையீட்டை ஏற்று உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. எட்டு மாதங்களுக்கு பிறகு சமையல் சிலிண்டர் விலையில் 100 ரூபாய் குறைப்பு. மகளிர் தினத்தையொட்டி விலை குறைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. சமையல் எரிவாயு குறைப்பு தேர்தலுக்கான ஏமாற்று வேலை என்று எதிர்க்கட்சிகள் கண்டனம். 9 ஆண்டுகளாக மோடி அரசு விலை குறைப்பு செய்யாதது ஏன் என சுப்ரியா சுலே எம்பி கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. 85 வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிக்கும் போது முறைகேடுகள் நடக்காத வண்ணம் வீடியோ பதிவு செய்யப்படும் என அறிவிப்பு. புற்றுநோய்க்கான HPV தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சோளிங்கர் கோயிலில் ரோப்கார் சேவையையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பூத்து குலுங்கும் செவ்வந்தி பூக்கள். மகா சிவராத்திரி முகூர்த்த நாட்களையொட்டி கிலோ 300 ரூபாய் வரை விலை போகும் என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை உயர்வு. ஒரு சவரன் தங்கம் விலை 49,000 நெருங்கியது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 60,000 ஏக்கர் புன்செய் பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை. அரசாணைப்படி கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்கு நீர் திறக்க வலியுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.